மாமல்லபுரம் தலசயனபெருமாள்கோவில். 108 வைணவ திவ்ய தேசங்களில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் தலசயனபெருமாள்கோவில் 63வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. இத்தலம் பூதத்தாழ்வாரின் அவதார தலமாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிறந்த கடற்கரை நகரமாக விளங்கிய மாமல்லபுரத்தில் பல்லவர் கால சிற்பங்கள் மிகவும் சிறப்பாக போற்றப்படுகின்றன. திருமங்கையாழ்வார், பூதத்தாழ்வார் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர். திருமங்கையாழ்வார் பாசுரம் பாராய துண்டுமிழுந்த பவளத்தூணை படுகடலில் அமுதத்தை பருவாய்க்கின்ற சீரானை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்போசித்த போரேற்றினை புனர் மருதமிற நடந்த பொற்கொன்றினை காரானை இடர்கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தை. மூலவர் தலசயன பெருமாள். உற்சவர் உலகுய்யன் நின்றான். தாயார் இளமங்கை தாயார். தல உருட்சம் புன்னை மரம். தீர்த்தம் புண்டரீக புஷ்கரிணி. விமானம் கனகாக்கிருதி விமானம். மாமல்லபுரத்தில் பல்லவ மன்னர்களின் ஆட்சி நடைபெற்று வந்தது. 7 அரசனான மல்லேஸ்வரனின் ஆட்சியில் தினமும் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வந்தது. ஒரு நாள் திடீரென்று இத்திட்டம் நிறுத்தப்பட்டதால் மக்கள் பசியால் வாடினர். கோபமடைந்த அடியார்கள் மன்னரை முதலையாக மாறும்படி சபித்தனர். அதன்படி புண்டரீக புஷ்கரிணியில் முதலையாக வாழ்ந்து வந்தார் அரசர். அப்போது இப்பகுதிக்கு வந்த புண்டரீக மகரிஷி தவம் புரிந்து வந்தார். தவம் செய்து முடித்ததும் அருகில் உள்ள தடாகத்தில் இருந்த தாமரை மலர்களை பறித்து திருப்பார் கடலில் பள்ளி கொண்டுள்ள நாராயணனின் திருவடிகளில் சமர்ப்பிக்க எண்ணினார். அப்போது மகரிஷியிடம் தனது சாபத்துக்கு விமோசனம் அருளும்படி அரசர் வேண்டினார். மகரிஷி தாமரை மலர்களை பறித்து தருமாறு அரசரிடம் கூறினார். அரசரும் பூக்களை பறித்து மகரிஷியிடம் கொடுத்தார். அதன்படி பூக்களை பறித்து ஒரு கூடையில் நிரப்பி அதை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். செல்லும் வழியில் கடல் குறுக்கே இருந்ததால் இரவு பகலாக தன் கைகளால் கடல் நீரை வெளியே இறைக்க தொடங்கினார். கை சோர்ந்த நிலையில் இருக்கும்போது பரந்தாமா, நான் கொண்ட பக்தி உண்மையானால் கடல் நீர் வற்றி எனக்கு பாதை கிடைக்கட்டும், அதுவரை இந்த பூக்கள் வாடாமல் இருக்கட்டும் என்று திருமாலை வேண்டினார் மகரிஷி. அப்போது ஒரு முதியவர் அவர் முன்னர் வந்து, கடல் நீரை இறைப்பது சாத்தியமன்று, எனக்கு பசிக்கிறது, உணவு தாருங்கள் என்று கேட்கிறார். உடனே மகரிஷி உணவு கொண்டு வருவதாக கூறி மலர்கூடையை முதியவரிடம் கொடுத்து விட்டு சென்றார். மகரிஷி திரும்பி வருவதற்குள் அவர் கொடுத்து சென்ற பூக்களை எல்லாம் சூடிக்கொண்டு கடலிலேயே ஆதிசேஷன் மேல் சயனித்திருக்கும் கோலத்தில் முதியவர் காட்சியளித்தார். திருமாலை கண்டு ஆனந்தமடைந்த மகரிஷி தான் என்றும் அவரது திருவடி அருகே அமர வேண்டும் என்றும், உலகில் அனைத்து உயிர்களும் பசி இல்லாமல் சுகமாக வாழ வேண்டும் என்றும், மல்லேஸ்வரனின் சாபம் நீங்க வேண்டும் என்றும் வேண்டினார். அவ்வாறே வரமளித்தார் திருமால். மல்லேஸ்வரனும் சாப விமோசனம் பெற்று மீண்டும் தினமும் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் பணியை தொடங்கினார். மகரிஷிக்கு சயனகோலத்தில் காட்சியளித்ததால் இத்தல பெருமாள் தலசயன பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இவ்வாறு பிரம்மாண்ட புராண வாக்கியத்தில் க்ஷேத்திரகாண்ட பகுதியில் கூறப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் இவ்விடத்தில் 7 கோயில்கள் இருந்ததால் இத்தலம் 7 கோயில் நகரம் என்று அழைக்கப்பட்டது. கடல் சீற்றத்தால் நகரம் முழுவதும் அழிந்து விட்டதால் பல ஆண்டுகள் கழித்து பல்லவ மன்னர் ராஜசிம்மன் 3 கோயில்களை கட்டினார். அதில் 2 கோயில்கள் கடல் சீற்றத்தில் அழிந்து விட்டன. மீதம் உள்ளது இக்கோயில் மட்டுமே. 14 நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு காலத்தில் விஜயநகர மாமன்னர் பாராங்குசன் இக்கோயிலை கட்டியுள்ளார். கருங்கல் தூண்கள் அமைத்து கட்டப்பட்ட இக்கோயிலில் 4 கரத்துடன் சயன கோலத்தில் மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாள் வலது கரத்தை தனது மார்பின் மீது உபதேச முத்திரையாக வைத்துள்ளார். உஸ்தவர் தாமரை மொட்டுடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். பெருமாளின் இரு புறமும் நிலமங்கை தாயாரும் ஆண்டாளும் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கின்றனர். 12 ஆழ்வார்கள் ஆஞ்சநேயர், ராமபிரான், லட்சுமி நரசிம்மர், கருடன் ஆகியோருக்கு இக்கோயிலில் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. இத்தல பெருமாளை தரிசித்தால் திருப்பார்கடல் வைகுண்டநாதனை தரிசித்த பலன் கிட்டும் என்பது ஐதீகம். திருவிழாக்கள்: வைகுண்ட ஏகாதசி விழா, சித்திரை பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படும். திருமண தடை நீங்க ஏராளமான பக்தர்கள் இத்தலத்தில் வழிபாடு செய்வது வழக்கம். புண்டரீக புஷ்கரணி தீர்த்தத்தில் மாசி மகத்தன்று தெப்ப உற்சவம் நடைபெறும். மகாலய அமாவாசை தினத்தில் பக்தர்கள் பலர் வந்திருந்து தம் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். பிரதோஷம்: சுவாமி நட்சத்திர தினம் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை வேளைகளில் லட்சுமி நரசிம்மருக்கு பானகம் படைத்து நெய் தீபம் ஏற்றி ருணவிமோசன ஸ்தோத்திரம் கூறினால் வாழ்வு சிறக்கும், கடன் தொல்லை தீரும் என்பது ஐதீகம். ஓம் நமோ நாராயணாய.